ஃபேஸ்புக்கில் லைவாக டி சினிமா டாட் டிவியை பார்த்துட்ருக்கீங்க. நான் விஜய் சேதுபதி பேசுகிறேன். Hi, I'm Madonna Sebastian and you are watching dcinema.tv. வணக்கம், நான் தான் ஹிப் ஹாப் தமிழா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது dcinema.tv. Hi, நீங்க dcinema.tv Facebook-ல லைவா பார்க்கலாம். Keep watching and keep enjoying. டீசர் போடுறதுக்கு ஆர்டர் மச்சி, இனிமே போடுறேன் பாரு புது சுச்சி. நீ எதையாவது மாத்தணும் நினைச்சா மாத்த முடிஞ்ச உயரத்துக்கு நீ போகணும். வணக்கம் டி சினிமா டாட் டிவி ஆன்லைன் வியூஸ், நான் உங்கள் கவிதா கேசி. இப்போ என் கூட காமெடி ஆக்டர் ஜெகன் இருக்காரு. வணக்கம் ஜெகன், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ டி சினிமா டாட் டிவி நேயர்களுக்கு என்னோட மிகப்பெரிய வணக்கம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ப்ரொமோஷன்ஸ், உங்கள் சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு தேவை. ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். ஓகே, கவன் திரைப்படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் கேரக்டர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கவனில் வந்து கேவி கேவியானு சொல்கிற மாதிரி பார்த்தா 10/11 தான். ஓகே, நான் விஜய் சேதுபதி, மடோனா, நாங்கள்லாம் வந்து ஒரு மீடியா ஹவுஸில் ஒர்க் பண்ணுற ஒரு கொலீக்ஸ். ஸோ அங்கே என்ன நடக்குது, ஓகே, ஒரு சின்ன ப்ராப்ளம் நடக்குது, அதனால் நாங்கள் எப்படி வெளியே 5 பேர் வெளியே வந்து அதை எதிர்க்கோம் அப்படின்றது தான் கதை. உங்கள் கூட விஜய் சேதுபதி சார் நடிச்சிருக்காங்க, மடோனா சம்பிஸ்டர் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கூட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதாவது நான் அப்பயும் மேட்டரே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி வந்து சினிமாவில் வேணால் ஒரு ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் அதுக்கான எந்த தகுதியும் அவருக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் சச் அ டவுன் டு அர்த் பர்சன் அண்ட் ஒரு நல்ல நண்பர். ஓகே, அவர் கூட நீ சார் சகஜமாக பழகலாம், எதை பற்றி வேணால் பேசலாம். ஓகே, என்னன்னா ரொம்ப ஆனஸ்ட் பர்சன். ஓகே, மனசில் நினச்சி பின்னால் அந்த மாதிரிலாம் இல்லை, தான் மனசில் படத்தை பேசுவார். ஸோ அது வந்து ஒரு பெரிய இது. அடுத்தது அஃப்கோர்ஸ் என்ன மாதிரி நடிகர்களுக்கெலாம் ஹீரோயின்க்கு எனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய இது கிடையாது. அவங்க வந்தாங்க, அவங்க வேலையை பார்த்தாங்க. சரி, இது வந்து மற்ற சினிமாவும் மற்ற கம்பெனி மாதிரி தான், அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும் தான் நம்ம பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து டிஆர், டிஆர் வந்து நான் டிஆரோட மிகப்பெரிய ரசிகன். ஆனால் ஒரு நாளில் அவர் கூடவே நடிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாள் ஒரு பிரமிப்பு இருந்தது. ஆனால் அப்புறம் அவரும் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டே வாடாஜாக்கன்னு சொல்லி ரொம்ப நட்பாக பழகினாங்க. ஸோ இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 5 பாடல்கள் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு எது? எனக்கு பிடிச்சமான பாட்டு வந்து ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் தான். சிம்பிள் ரீசன் என்ன, அந்த பாட்டில் ஃபுல்லாக வரேன், அதனால் எனக்கு அதுதான் பிடிச்ச பாட்டு. ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், பிரச்சனை எல்லாம் போவது. ஓயா மொபைல்ல செஞ்சா கிழிஞ்சு விண்டா டயர். ஓகே, எங்களோட டிசினிமா டாட் டிவி ஆன்லைன் வியூஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? டி சினிமா டாட் டிவி ஆன்லைன் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், தயவுசெய்து நீங்கள் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், அதான் ரொம்ப முக்கியம். திருட்டு விசிட்டில் பார்க்காதீங்க, அது பண்ணுற வேற ஆளாக இருந்தால் தயவுசெய்து அதை பண்ணாதீங்க, வேண்டி கேட்டுக்கிறேன், படத்தை பாருங்கள். அண்டு சொன்ன மாதிரி மலேசியாவில், வெளிநாட்டில் எங்கே ஹிட் ஆனால் மலேசியாவில் படம் ஹிட் ஆச்சா அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் எங்களுக்குலாம் ஒரு பெரிய இது. ஸோ பிகாஸ் அஃப்கோர்ஸ் இங்கே நிறைய தமிழர்கள் மட்டும் இல்லை, நீங்களாம் வந்து சினிமா காதலர்கள். ஸோ அந்த விதத்தில் எங்கள் படத்தை போய் பாருங்கள். படம் வந்து எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பட் அதே மீறி இப்போ பிடிச்ச படம் பிடிச்சதுன்னா அதை பற்றி ட்வீட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் எழுதுங்க, பட் படத்தை ப்ரமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் விஜய் சேதுபதி, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டி சினிமா டாட் டிவி. ஆல் டூ வாட்ச் டி சினிமா ஃபார் லாட் ஆஃப் அப்டேட்ஸ் அண்ட் ஆல்சோ தேர் இஸ் அ டி சினிமா ஆப். ஸோ ப்ளீஸ் பி அப்டேட்டட் அண்ட் லுக் அவுட் ஃபார் டி சினிமா ஆப்.